உலகின் பெரிய பொருளாதார நாடாக இருந்தாலும் சீனாவில் ஜெர்மன் கார்களுக்கு போட்டியாக எந்த உள்ளூர் நிறுவனமும் உருவானதில்லை. ஆனால் தற்போது நிலைமை முற்றிலும் மாறிவிட்டது. ஜெர்மன் வாகன உற்பத்தியாளர்கள் சீன சந்தையில் அசைக்க முடியாத சக்தியாக இருந்து வந்திருக்கின்றனர். சீனா பைக்குகளில் தொடங்கி கார்களுக்கு மாறியது வரை எல்லாவற்றையும் அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். ஆனால் சீனாவின் தற்போதைய மின்சார கார்கள் மீதான மோகம் ஜெர்மன் கார் தயாரிப்பாளர்களை சிக்கலில் மாட்டிவிட்டுள்ளது. ஜெர்மன் வாகன உற்பத்தியாளர்கள் சீனாவின் எலக்ட்ரிக் கார் சந்தையில் வெறும் 5% மட்டுமே கைப்பற்றியுள்ளனர். ஆனால் கடந்த காலத்தில் சீனாவின் எரிபொருளில் இயங்கும் வாகன சந்தையில் சுமார் 20% சந்தை பங்கை ஜெர்மன் நிறுவனங்கள் தான் கொண்டிருந்தன. NIO மற்றும் BYD போன்ற சீன வாகன பிராண்டுகள் அரசாங்க ஆதரவுடன் தற்போது அங்கு செழித்து வருகின்றன. சீன ஆட்டோமொபைல் சந்தையில் BYD நிறுவனம் ஜெர்மனியின் ஃபோக்ஸ்வேகன் நிறுவனத்தை பின்னுக்கு தள்ளி தற்போது புதிய சக்தியாக உருவெடுத்துள்ளது. புதுமையான பேட்டரிகள், சிப்புகள் மற்றும் மின்சார மோட்டர்களை இந்நிறுவனம் தயாரிக்கிறது. அதனால்தான் சீனர்கள் எலக்ட்ரிக் கார் சந்தையில் முன்னணியில் இருக்கின்றனர். ஆனால் தற்போது அவர்களுக்கு போட்டியாக ஜெர்மன் வாகன உற்பத்தியாளர்கள் சீனாவில் முதலீடுகளை இரட்டிப்பாக்கியிருக்கின்றனர். ஃபோக்ஸ்வேகன், மெர்சடீஸ் மற்றும் BMW போன்ற ஜெர்மன் கார் தயாரிப்பு நிறுவனங்கள் சீன பங்குதாரர்களை ஈர்த்து அவர்களிடமிருந்து கூட்டுறவு ஒப்பந்தங்களை பெற இந்திய மதிப்பில் சுமார் 44,000 கோடி ரூபாய் வரை செலவழித்து வருகின்றனர். இப்போதைக்கு 1, அவர்கள் சீனாவுக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும், அல்லது கார் சந்தையிலிருந்து காணாமல் போய்விட வேண்டும். சீனாவை போல இந்தியாவிலும் மின்சார வாகன சந்தையில் உள்ளூர் நிறுவனங்கள் ஆதிக்கம் செலுத்தும் காலம் வருமா? கமெண்டில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள்.